உலகெங்கிலும் வாழும் தமிழஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு காரசாரமான கர்ணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கர்ணக்கிழங்கை வந்து வறுக்க போகிறேன். அதுக்காக ஒரு பெரிய கர்ணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் வந்து கர்ணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம், சில பேர் இதை வந்து சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துடலாம். இது மேலே இருக்கிற அந்த லைட்டாக வந்து சொன்ன மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து நம்ம இதை நல்லா 2-3 தடவை வந்து அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்துகிட்டு இப்போ நல்லதாக வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுருக்கேன். ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நம்ம வேக வைக்கிறதுனால இந்த கர்ணக்கிழங்கு வந்து லைட்டாக வந்து நாக்கு வந்து அரிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம வேக வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் கிழங்கை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியால் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு. இது அதே நேரத்தில் இந்த கிழங்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து குழைய வந்து வேக வச்சிடக்கூடாது, அதாவது மீடியமாக நீங்கள் வேக வைக்கணும். ஸோ 1/4 பாகம் நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கிழங்கெல்லாம் எடுத்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் கிட்ட எடுத்து காமிக்கும் போது தெரியும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இப்போது நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த கிழங்கை வந்து நான் மாற்றிட்டு இதுக்கு மறுபடியும் நம்ம ஒரு நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து வறுவல் செய்ய போகிறோங்கிறதுனால இந்த கிழங்கை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு குழையாமல் வறுக்கும் போது தனித்தனியே உங்களுக்கு சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம வைக்கிறோம். இப்போ இதை தண்ணி சேர்த்து அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போது கர்ணக்கிழங்கு வறுவல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இப்போ இதை 3 சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்து இந்த மசாலா வந்து அந்த கலர் மாறக்கூடாது, அதே நேரத்தில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்ட் மட்டும் கிண்டுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு. ஸோ இப்போ இது மாதிரி கிண்டினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த இந்த கர்ணக்கிழங்கை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணீரை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வந்து வேக விடலாம். அந்த மசாலாவெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த கிழங்கோடு போய் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃப்ரையாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும். இதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கிழங்குக்கு ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த பூண்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இதோட சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸோட நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன், அதையும் இதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கர்ணக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்முடைய அருமையான கர்ணக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சிம்பிளாக காரசாரமாக ரொம்ப சூப்பராக மொறுமொழும் நீங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கர்ணக்கிழங்கு வறுவலை நீங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கர்ணக்கிழங்கு வந்து இதில் நீள நீளமாக அரிஞ்சு இதை வந்து வேறு மாதிரியும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தனித்தனியாக வந்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.